வந்து கப்பிங் தெரபின்றது இது ஒரு சைனா மருத்துவம். இது என்ன பண்ணுதுன்னா வந்து நம்ம உடலில் அனைத்து வலிகள் L4 L5 வலிகள் C4 C7 இந்த மாதிரி அனைத்து விதமான முதுகு வலி இடுப்பு வலி அப்புறம் உறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இது குணப்படுத்துங்க. இது எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னா இந்த மைக்கேல் பெல்ப்ஸ்னு ஒரு ஒலிம்பிக் நீச்சல் வீரர் இருந்தார். அவர் இதை போட்டுட்டு ஒரு 23 மெடல் வாங்கினார். அப்போ வந்து ரிப்போர்ட்டெலாம் கேட்பாங்க என்ன மார்க் அப்படின்னு. அப்போ தான் அவர் சொல்லுவார் இது வந்து கப்பிங் தெரப்பி எனக்கு நல்லா எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு. அப்புறம் எல்லாமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெட்டில் போனீங்கன்னா விராட் கோலி பெரிய பெரிய செலப்ரிட்டிஸு நடிகர்கள் பாடி பில்டர்ஸு எல்லாருமே இது இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அப்போ இது இந்த பெயினுக்கு தகுந்த மாதிரிங்க ஒரு 4 செட்டிகளே வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு குணம் கிடைக்கும். போட்ட உடனே இதாகும். அது இல்லாமல் மற்ற ஒரு 10 விதமான இதுங்க. ஒன்று வந்து டைஜஷன் ப்ராப்ளம் சரி பண்ணும். ரெண்டாவது வந்து வயிற்றில் இருக்கிற புண்ணு இதெல்லாத்தையும் இது பண்ணும். அதுக்கப்புறமேட்டு லங்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணும். அப்புறம் ஹார்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் சரி பண்ணும். அதுக்கப்புறம் முட்டு வலி இடுப்பு வலி இந்த வலிகள்லாம் குணப்படுத்தும். அப்புறமேட்டு வந்து ரிலாக்ஸேஷன் தூக்கமின்மை இதுக்கெல்லாமே இதுக்கு கேட்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவு பெண்மை குறைவு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சரியாகும். டைஜஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் நல்லா கேட்கும். இது மாதிரி அனைத்து விதமான நோய்களுக்கும் இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த கப்பிங் தெரப்பின்றது. அப்போ இது எப்போ எத்தனை நாளைக்கு ஒரு டைம் போகணுன்னா ஒரு நாள் 2 நாள் போட்டுக்கலாம். ரிலாக்ஸேஷனாக வந்து வாரத்துக்கு ஒரு டைமோ 5 நாளைக்கு ஒரு டைமோ போட்டுக்கலாம். நோய் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம 2 நாளைக்கோ 3 நாளைக்கோ ஒரு டைம் இது போட்டுக்கலாம். இருக்குது அப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் இது இருந்தால உள்ளே அந்த நரம்பெல்லாம் சிக்கனதெல்லாம் வெளியே எடுத்து விட்டுரும். ஒவ்வொரு உறுப்புக்கும் ரத்த ஓட்டம் நல்லா பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் வந்துட்டு வலியை குணப்படுத்தும். இந்த மாதிரி வந்து இது ஒரு மிக சிறந்த ஒரு வைத்திய முறை. இன்றைக்கி இந்த ஜாக்கிசன் படம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அந்த கராத்தே கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை வந்து அடிபட்டுரும் ஸ்டேஜில். இவர் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அதை இது கப்பீதரை போடுவாப்பில் அந்த பொண்ணு ஒரு 10 நிமிஷம் அவர் அந்த பையன் வந்து ரெடி ஆகிடுவாப்பில் ஃபைட்டுக்கு. அந்தளவுக்கு இம்மீடியட்டாக வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். பெயினும் குறையும். பாடி நல்ல ரிலாக்ஸ் ஆகி நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். இதுதான் அந்த கப்பிங் தெரப்பி முடியுது.